ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சில் பூச்சி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தென்றல் வந்து என்னை தொடும் சிலோட என்னோடய எபிசோட் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா, ஜட்ஜு அவங்க வந்து அபிக்கிட்ட வந்து கேட்டுட்ருக்காங்க, இது மாதிரி வந்து இங்கே தானே இருப்பா, வீட்டு விட்டு போக மாட்டாளே அப்படின்னு வந்து சொல்லி கேட்டிருக்கும் போது, நம்ம அபி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைப்பா உங்ககிட்ட வந்து நான் வந்து ஆசீர்வாதம் வாங்க தான் வந்தேன், மற்றபடி நான் வந்து போயிடுவேன், அவர் தான் என் புருஷன் அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா வந்து ஜட்ஜுக்கும் சமக்கும் வந்தது, திட்டியும் பார்க்குறாரு இங்கே இருன்னு. அப்புறம் எல்லாமாவும் பேசி பார்க்குறாங்க, என்ன இருந்தாலும் நம்ம அபி வந்து அவங்க எடுத்த முடியல வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அபி அவங்க அம்மா அவங்க தங்கச்சி வருஷம் எல்லோரும் திட்டுறாங்க, அபியை அடிப்பாவே அக்கறை பண்ணுறி அடி அப்படின்னு வந்து சொல்லி திட்டுருக்காங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தர்ஷன் அவங்க அம்மாவும் திட்டுறாங்க, இப்படி உங்கள் அப்பாவை வந்து மனத்தை வாங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி வந்துடுறாங்க, ஹார்ன் அடிக்கிற சவுண்டு வந்து கேட்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அபி என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்துட்டாங்க நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க. இந்த பக்கம் வந்து அபி பெரியமா மட்டும் கேட்குறாங்க, எல்லோரும் வந்து இங்கே வந்துரு வந்துருன்னு சொல்கிறாங்க, ஆனால் நீ அங்கே எப்படி இருக்கம்மா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அபி என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து கொஞ்சம் ரவுடி தான், கொஞ்சம் வந்து அராஜகம் பண்ணுறவங்க தான், முரட்டுத்தனமாக நடந்திருப்பாங்க தான், ஆனால் வந்து பொண்டாட்டி என் மேலே உரிமையில் அந்த கை சுண்டு வரலும் கூட என் மேலே படலை, அவர் வந்து ஒரு நல்ல மனுஷன் தான் நடந்துக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து வெற்றி வழியில் ஏறி போயிடுவாங்க. இப்போ போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி வந்து ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போவாங்க. அப்போ வந்து அபி என்ன சொல்கிறாங்கன்னா, வந்து பார்த்து ஓட்டிகிட்டு போங்க, நான் ஒன்றும் பொறி மூட்டை கிடையாது, ஒரு பொண்ணு உக்காந்துச்சிட்டு வருது அதனால் சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயும் போய் ரீச் ஆயிடுறாங்க, எங்கே ஃபைல் எடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம அபி மேனுட்டு அப்படியே யோசிக்கிறாங்க, ஏ ஒழுங்காக எடுத்துக்கொடு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அபி வந்து ஃபைல் எடுத்து கொடுத்துட்டு இது மாதிரி வந்து வீட்டுக்கு என்னை வந்து திருப்பி கூட்டிகிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம வெற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, போயிட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன் பாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிக்கு வந்து பூங்காவன் அண்ணா வந்து கால் பண்ணுறாங்க, எங்கடா இருக்க டைம் ஆகிடுச்சு, அந்த ஆஃபீஸர் வந்து ஆஃபீஸில் இல்லையா, வேற இடத்துல போய் தான் நீ மீட் பண்ணணும், அதாச்சும் நீ வந்து டைமுக்கு போ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வெற்றி செய்ய சரி நான் அதை போயிடுறேண்ணா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கமலா சித்ரா நந்தினி எல்லாருமே வந்து நம்ம அபியை வந்து திட்டிகிட்ருக்காங்க, நீ போன மாதிரி போயிட்டு எதுக்கு வந்து எங்கள் உயிரை வந்து வாங்கிட்டுருக்க, என் பையன் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாகவே இல்லை, நீ எப்போ இந்த வீட்டுக்கு வந்தையோ அப்போத்துலேருந்து அவன் பைத்தம் பிடிச்ச மாதிரி தெரியறான் அப்படின்றாங்க. சித்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, என் குழந்தைனர் வந்து பார்த்தீங்கன்னா ரவுடித்தனம் தராஜகம் இந்த மொரட்டுத்தனம் எல்லாமே இருக்கு, ஆனால் வந்து ஃப்ராட்தனெல்லாம் பண்ண மாட்டான், நீ வந்து அந்த ஃப்ராட்தனை வந்து பண்ணிகிட்ருக்கியே, அந்த ஃபைலை ஒழிச்சு வச்சுட்டு திருப்பி எங்கள் வீட்டுக்கு வரணும் மாதிரி நீ இது பண்ணியிருக்கியே, நாடகம் ஆடியிருக்கே அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம சித்ராவும் கேட்குறாங்க. நம்ம அபி பாட்டு பார்த்திங்கன்னா அழுதுட்டு அப்படியே உக்காந்துட்டுருக்காங்க. இதான் வந்து இன்னோட எபிசோடாக காமிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.